இது வந்து நீட்டுங்கிறது ஃபியூச்சர் ஹெல்த் கேர் சிஸ்டம், மருத்துவ துறை துறைக்கே ஒரு ஆபத்து. இது நீட்ல இருந்து தான் தொடங்குதுங்கிற ஸ்டார்டிங் நீட் தான். SA College of Arts and Science. For admissions, visit our website www.sacas.ac.in. இப்ப நீட் கண்டி இங்க கூடி இருக்கும், நீட் எதிர்த்து இங்க கூடி இருக்கும். ஆரம்பத்துல அரியலூர்ல அனிதா, கோயம்புத்தூர்ல சுபஸ்ரீ, விக்னேஷ், ஆதித்யன் எங்கெங்கயோ நடந்துச்சுங்க. இப்ப நம்ம பல்லாவரத்துல ஜெகதீஷ் செல்வம் செல்வமங்கள் இவர்களை இறப்பெல்லாம் பார்க்கும் போது இது ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த தம்பிக்கெல்லாம் இங்கே வந்து உட்காரணும்னு தேவையில்லை, ஆனால் வந்து உட்கார்றான், போராடுறான், இங்கே வந்து அவனோட ஆதங்கத்தில் தெரிய வைக்கிறான். லைக் இந்த நீட்டு எதுக்கு தான் கொண்டு வந்தாங்கன்ற ஒரு இது என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நீட்டுங்கிறது நான் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன், ஒரு சிங்கிள் பேப்பருங்க, சிங்கிள் பேப்பர் எழுத கூட இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட நிறைய பேசினா தான் இதை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் ஒரே வார்த்தையில் என்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. டிக் அடித்து விட்டு ஒருத்தனை தேர்வு செய்கிறாங்க இந்த நீட்டில். பணம் இருக்கிறவனால உள்ளே வர முடியுது. இங்கே இருக்கிற எல்லாருமே வறுமை கோட்டுக்கு கீழேயோ வறுமை கோட்டுக்கு கொஞ்சம் மேலேயோ இருக்கிறவங்க. இங்கே நம்மளோட பசங்களாலேயோ இங்கே இருக்கிற முக்கால்வாசி பசங்களால நீட்டு படிக்க முடியாதுங்க. இப்போ ஸ்பாட்லைட் நீட்டுங்கிறதுனால நம்ம பேசுகிறது இல்லை. இது வந்து நீட்டுங்கிறது ஃபியூச்சர் ஹெல்த் கேர் சிஸ்டம், மருத்துவ துறைக்கே ஒரு ஆபத்து. இது நீட்லேருந்து தான் தொடங்குதுங்கிற ஸ்டார்டிங்கே நீட்டு தான். எப்படி இங்க டுவெல்த்து முடிச்சோன்னே எங்க மனநிலை வந்து ஒரு இம்பேச்சரான மனநிலை. இந்த மனநிலையில இருக்க மாணவனை எப்படி இவன் மருத்துவத்துறைக்கு தகுதியானவனா இல்லையான்னு இந்த தேர்வு வச்சு எப்படி தீர்மானம் செய்றீங்கன்னே புரியல. நான் டுவெல்த்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தான் படித்தேன், இங்கே பல்லாவரத்தில் உள்ள ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தான் படித்தேன். பேர் சொல்ல விரும்பல. அவ்வளோ நல்ல கல்வி இருந்துமே நான் நீட்டு கிளியர் பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்க முக்காசி இருக்கிற ஆளுங்களோட பிள்ளைங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்லையோ தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் நீட்டு பத்தி நிறைய பேச வேண்டியது பேசிட்டேன், மீடியாங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியதை என் கருத்துக்களை தெரிவிட்டேன். என்ன நாசர்னு நாசர் என்னை கூப்பிட்டுருந்தா நீங்க வர்றதுக்கு, அப்ப கூட சொன்னேன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி வந்து மூஞ்சி கட்டுற மாதிரி இருக்குமே. ஆனால் இன்னும் கருத்துக்கள் இங்க கூற வேண்டியது நிறைய இருக்கு, இங்க பெண்டிங்ல தான் இருக்கு. என்னாலாம் என்னன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல பேசிட்டேன், என்னோட விரக்தி எல்லாத்தையும் கொட்டிட்டேன். ரெண்டு நாளாக வந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இவன் துணுக்கப்பைய, இவன் முஸ்லீம், அதனாலதான் இப்படி பேசுறான். செகண்ட் கமெண்ட், இவன் திமுக காரன், திமுகல இருந்து காசு வாங்கிட்டான். என்னடே இங்க வந்து தேவாரூர் பிரகாசம் அண்ணன் கிறிஸ்துவர் எம்எல்ஏ, இ கருணாநிதி அங்கிள் அவர் ஒரு ஹிந்து, யாக்குப் அங்கிள் அவர் ஒரு முஸ்லீம், இங்க எல்லா மதத்தும் சேர்ந்து தான்டா. இங்க இங்க வந்து உங்க மதவாத அரசியல் எல்லாம் பண்ணாதீங்க, வேலையே ஆகாது. செகண்ட் கேள்வி, திமுக கைகூலி திமுக இருந்து காசு வாங்கிட்டான். ஊப்பி ஊப்பினா உடன் பிறப்பான், என்ன வந்து சொல்றான், உடன் பிறப்பான். நான் அடிச்சு சொல்றேன், ஆனா மதிமுக மேடையில இப்படி எவனும் பேசியிருப்பானான்னு தெரியல. நாளைக்கே பிஜேபி இந்த நீட்டை எதிர்த்து போராடலாம். டிஎன்எம்எஸ்சி தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கவுன்சில் சார்பாக நாங்க போய் நிற்போம், ஆனா அவனுக்கு போராட மாட்டானுங்களே, போராட மாட்டாங்க. பிஜேபி சார்பா மக்கள் ஸ்டூடெண்ட்ஸே அவங்களுக்கு பிடிக்கலைங்க. ஆளுநருக்கும் சொல்றேன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேல, அதுவும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மேல அவருக்கு அக்கறே இல்லைங்கிறேன். எங்களுக்காண்டி இங்க வந்து நிக்கிறது மதிமுக, தமுமுக, திமுக. அப்ப இவர்கள் அரேஞ்ச் பண்ணிருக்க மேடையில வந்து நிக்காம நான் யார் மேடையில போய் நிக்க போறேன் சொல்லுங்க. இந்த சாயம் பூசுறது, இவன் அவன் இவன் அவன் சொல்றது ஒரு பேரும் இங்க வேலைக்கு ஆகாது. நான் இது வரைக்கும் பேசுனது எல்லா மனசாட்சிக்குள்ளேயும் இருக்கு, பேச பயந்துட்டு இருக்காங்களே தவிர, ஆனா எல்லாரும் இங்க மாற்றம் கொண்டு வரும்ன்ற ஒரு முடிவோட தான் இருக்கும். இப்போ ஒரு தொடக்க புள்ளி இது நீட், இப்ப ஸ்பாட்லைட் நீட். இங்க எல்லா துறையிலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அது இது இது மாதிரி ஒண்ணு கூடனாதான் இங்க ஒரு முடிவு கிடைக்குங்கிறான். அவரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன பார்த்து கமெண்ட் அடிச்சிருக்காரு, ஏற்கனவே போதுமான டாக்டர்ஸ் இருக்காங்களே, இந்த பையன் எதுக்கு 25 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கட்டி படிக்கணும், எதுக்கு அவனுக்கு இந்த தேவையான வேலை, ஏற்கனவே நல்ல அரசியல்வாதி இருக்காரு, நீங்க எதுக்கு வந்தீங்க, ஏற்கனவே நல்ல நல்ல ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இருந்தாங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க யூபிஎஸ்சி எழுதுனீங்க. இங்க ஏதோ அவர் மாற்றம் கொண்டு வர்றதோ ஏதோ, அது நெக்ஸ்ட். அவர் இங்க ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும் தானே எழுதினாரு, அதே மாற்றத்தை தான் நான் இங்க கொண்டு வரணும், நான் இங்க மருத்துவம் படிச்சுட்டு இருக்கேன். இங்க கடவுள் வந்து ஒருத்தவனை பணக்காரனாவும் ஒருத்தவனை ஏழையாவும் படைச்சிருக்கான், அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கான். ஆனா கனவுகளுக்கு ஒரு லிமிட்டும் கிடையாது. ஏழை இவ்வளவுதான் கனவு காணணும், பணக்காரன் இவ்வளவு கனவு காணலாம், நீங்க ஒரு லிமிட் கிடையாது. இப்ப இவ்வளவு போராடணும்னா நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன்ல உங்களோட பயணம்
உங்களோட பயணம் மருத்துவம் படிக்கணும், கல்விங்கிறது நீடு வாண்ட்னு ரெண்டு இருக்கு. நீடுங்கிறது தேவையானது, வாண்ட்டுங்கிறது அத்தியாவசியம், நீடுங்கிறது அனாவசியத்துக்கு கொஞ்சம் நெருங்கிருக்கும், வாண்ட்டுங்கிறது அத்தியாவசியம், கல்விங்கிறது அத்தியாவசியம்ங்க. எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்க கல்வி. இங்க வந்து இது பிசினஸ் ஆகிட்டு இருக்காங்க. இங்க வந்து இதை பிசினஸ் ஆகிட்டு இருக்குது, எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இது இந்த கோச்சிங் சென்டர்னு பல விதமான ஊழல் பண்றானுங்க. அதெல்லாம் பேசணும்னா கொடுத்தப்பட்ட நேரம் பத்தாது. இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மாணவர்கள் சார்பாக, தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் சார்பாக நன்றி. SA College of Arts and Science. For admissions, visit our website www.sacas.ac.in.